காப்பு கட்டு நிறைய போகின்னு சொல்லுவாங்க சென்னையிலலாம். நல்லா மழை பெய்யுது, எங்க அம்மா காப்பு கட்டு ரெடி பண்றாங்க. என்னெல்லாம் ரெடி பண்ணாங்கன்னு பாக்கலாமா? நிறைய எடுத்து வச்சிருக்காங்க, இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது, அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவோம். இவை அனைத்தும் காப்பு கட்டும் பொருட்கள். பாத்தீங்கன்னா வேப்பிலை, ஆவாரம் பூ, இது ஆவாரம் பூ, மஞ்சள் மஞ்சள் கலர்ல இருக்கிற ஆவாரம், ஆவாரம் பூ, வேப்பிள்ளை, பூளப்பூன்னு சொல்லுவாங்க, இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது பூளப்பூ. இது மூணையும் ஒரு கொத்தா வச்சு நம்ம நிலவு காலில் வைக்கணும். வச்சோம்னா நம்ம வீட்டுக்கு எந்த தீங்கும் வராம நல்லதும் நடக்கும்னு ஐதீகம். காலங்காலமா வந்து தமிழர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பொங்கலுக்கு மொதல் நாள் போகி அன்னைக்கு எங்க ஊர் சைடு இந்த மாதிரி காப்பு கட்டுன்னு கட்டுவாங்க. இது பேசிக்கா ஒரு கிருமி நாசினியும் கூட. ஒரு ஒரு கொத்து அப்படியே எடுத்து கட்டுவோம் பாருங்க. மூணு வச்சு நாங்க கட்டிருக்கோம். ஆவாரம் பூ, ஆவாரம் பூ மஞ்சள் கலர்ல இருக்கு, வேப்பிள்ளை, இது வந்து வேப்பந்தல, பூளப்பூ, பூளப்பூ, இது மூணைய வச்சு நிலவு காலில் வைக்கணும். நிலவு காலு, காம்பவுண்ட் செவரு, அப்புறம் நீங்க சப்போஸ் தோட்டம் வச்சிருந்தீங்கன்னா உங்க தோட்டத்துக்கு, பெட்ஸ் பெட்ஸுக்கு ஹவுஸ் இருந்ததுன்னா பெட்ஸோட ஹவுஸுக்கு, அப்புறம் அம்மி உரல், அப்புறம் பீரோ மேல, சாமி ரூம், இங்க எல்லாம் கட்டுவாங்க. இதுதான் எங்க வீட்டோட என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ்ல வந்து காப்பு கட்டியிருக்காங்க, மூணு இது கட்டியிருக்காங்க. ஒன்னு கட்டினாலே போதும், பட் என்ட்ரன்ஸ்ன்றதுனால மூணு கட்டியிருக்காங்க. ஒவ்வொன்றுலையுமே வந்து அந்த சொன்ன அந்த மூணு காம்பினேஷன்ஸ் இருக்கு, குட்டி குட்டியா குட்டி குட்டியா அதுல இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து நல்ல நேரம் பார்த்து தான் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து 4 to 5 வந்து நல்ல நேரம். இன்றைக்கி வந்து என்ன என்ன டேட்டு, 13th வெனஸ்டே. வெனஸ்டே, பட் டேட் ஷேராக தெரில. ஐ திங்க் ஸோ டுடே இஸ் 13. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து 4 to 5 நல்ல நேரம்ன்றனால அந்த டைமுக்கு கட்டியிருக்காங்க. இன்னும் வேறு எந்த பிளேஸ்லாம் கட்டியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? அடுத்ததா இங்கேருந்து அப்படியே திரும்பினா எங்கே கட்டியிருக்காங்க? எஸ், என்னோடய பைக்குக்கு கட்டியிருக்காங்க. பைக்குக்கு கட்டியிருக்காங்க. இப்போ பயங்கர மழைங்க, வேறு எங்கேயும் காப்பு கட்டுறதுனால எடுக்க முடியல, பயங்கர மழை. ஆக்சுவலி இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக கோலம் போடுவோம், சுண்ணாம்பில் கோலம் போடுவோம். பொங்கல்னா வாசல் பொங்கல் எங்கெல்லாம் வைப்போம், ஏன்னா இது ரொம்ப கிராமம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாசல் பொங்கல் வைப்போம். பட் இந்த வருஷம் இங்கெல்லாம் இப்படி கோலம் போடுறதுன்னு தெரியல. இங்கே பார்த்திங்கன்னா வீட்டோட போர் மோட்டர் சொல்லுவாங்கள்ல, போர் மோட்டர் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு வைப்பாங்க. இது வந்து சென்னையில் வந்து போகின்னு கொண்டாடுவாங்க, பட் இங்கே வந்து போகிலாம் கிடையாது. இது வந்து பின்வாசலுக்கு கட்டியிருக்காங்க. அவங்க இந்த மாதிரி முக்கியமான இடத்தெல்லாம் கட்டிட்டா அன்னையோட காப்பு கட்டு முடிஞ்சுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்னையில் வந்து போகி செலிப்ரேட் பண்ணுவாங்க, அந்த வேஸ்டான திங்ஸ் எல்லாம் சுற்றி போடுறது அந்த மாதிரி. பட் இங்கே போகி, அதாவது போகின்றதே எங்களுக்கு காப்பு கட்டு தான். இந்த மாதிரி இலையை வந்து கட்டுறது தான் எங்களுக்கு வந்து காப்பு கட்டு. இந்த மாலை தோரணம் வந்து நாளைக்கு மாற்றிடுவோம், ஏன்னா நாளைக்கு பொங்கல் வைக்கும்போது இது ஃப்ரெஷ்ஷாக மாற்றுவாங்க, அதனால் வந்து காப்பு கட்டுறது மட்டும்தான் இன்றைக்கி பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா வீடெல்லாம் சுத்தமாக நீட்டாக தொடச்சி ஈவினிங்காக நல்ல நேரம் பார்த்து காப்பு கட்டுறதோட இன்னைக்கு டே முடிஞ்சிடும். பொங்கலோட ஃபர்ஸ்ட் டே செலிப்ரேஷன் இதுவாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வேலை செம்மையாக பெண்டு எடுக்குங்க, நீட்டாக வீடெல்லாம் தொடக்கணும் இல்லையா, அதனால். ஸோ இதே மாதிரி பொங்கலோட ப்ளாகில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.